சனாதனம் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள், எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 262 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதி தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சனாதனம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 262 பிரபலங்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் தொடர்பாக தெரிவித்த கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தபோதிலும் அவர் சனாதனம் குறித்து ஏற்றத்தாழ்வுகளையும் மூடநம்பிக்கைகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற பொருளில்தான் தாம் பேசுகிறேன் என்றும், இனப்படுகொலை மற்றும் மதத்திற்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் தாம் பேசவில்லை என்றும் சனாதன தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உரையாற்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருந்து அதற்கு விளக்கமும் அளித்திருந்தார். இது தொடர்பாக வட மாநிலங்களிலும் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் கருத்துக்கள் நாடு முழுவதும் விவாத பொருளாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் உள்ள 262 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், எழுத்தாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள், சனாதன கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும், இது குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 262 பேர் கடிதம் எழுதி தங்களது கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து தங்களது நம்பிக்கைகளுக்கு எதிராக இருப்பதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். வினோதினி.